பாருங்க மக்களே, ஒரு பனங்கொட்டை பறக்க எவ்வளோ தூரம் போக வேண்டியிருக்கண்டு. இது வந்து முள்ளம்பன்றியோட முள், பயத்தில் ஓடுது இல்லைங்களை கண்டு. எதால போகிறது? பிரேக் இறந்து போச்சா? இதில் இன்னும் பிரேக் இல்லை. தலையே பணம் ஆடு சுக்கி விட்டுட்டு பனங்கொட்டையெல்லாம் புறக்கிட்டேன். இனி மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பனங்கொட்டை புரட்டுறதுக்கு போயிட்டு இருக்கோம். என்னென்னு கேட்டீங்கன்னு சொன்னால், பனங்கிழங்குக்கு வந்து காத்தி போகிறதுக்காக பனங்கொட்டை புரட்டுறதுக்கு போயிட்டு இருக்கோம். ரொம்ப தூரம் போகிற நேரம் சைக்கிள் தான் போயிட்டு இருக்கோம். எங்களோட ஊரை காட்டிருக்கோம், வாங்க போய் பார்த்துட்டு போவோம். பார்த்தீங்கன்னா செம்மறி ஆடெல்லாம் வருது. பாருங்க மக்களே, ஒரு பனங்கொட்டை பிறகு எவ்வளோ தூரம் போக வேண்டியிருக்கண்டு. பயத்தில் ஓடுது இல்லைங்களை கண்டு. இப்போ எவ்வளவு இங்கே பாருங்க, எப்படி கிடக்கு? எந்த பெரிய வேணாம் கண்டு என்ன, இப்போ ஒன்று தான் கிடக்கு. ஆள் என்ன தெரியுமா ஜோதிச்சே, எங்களை அங்கே அனுப்பி போட்டு எடுத்து நாங்கள் போயிடும் தானே, மிச்சம் கிடக்கிற தானே எடுப்போம் கண்டு. நானும் அதான் ஒன்றும் சொல்லலை, பேசாமல் அங்கே போய் எடுப்போம்னு பார்த்தேன். அதான் நீங்கள் அடம் பிடிக்கிறீங்க, இங்கே எடுப்போம்னு. காய் தானே கிடக்கு. யானை வந்ததான் தானே இது? ஓ ஓமாப்பா, இங்கே திண்டுடுச்சு பாருங்க. பண்டிமா பண்டிகை முள், இது என்னத்துக்கு? இது வந்து முள்ளம்பன்றியோட முள். இது விஷமா? ஆ இது விஷமா? ஒரு பணங்காவும் இல்லை. இங்கே கருவேப்பிள்ளை மரம் பார்த்தீங்களா, இப்படி ஒரு காட்டுக்குள்ளே கருவேப்பிள்ளை மரம்லாம் இருக்குது. வாங்க, இங்கே இல்லை, வேலை இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பணங்கொட்டை இல்லை, ஒன்றே ஒன்று தான் இருக்குது. நாங்கள் இப்போ இன்னொரு இடம் அங்கே போகணும், போயிட்டு இன்னொரு இடத்துல போய் பார்ப்போம். அது நாங்கள் பின்னுக்கு ரோட்டெல்லாம் போடுறோம், அப்போ பின்னுக்கு இங்கே நான் காட்ட மாட்டேன். பார்த்தீங்களா, ரோட் போட்டு கொண்டிருக்கோங்க. எங்களுக்கு தான் ஆக்களே இல்லாத ஊரில் ரோட் கேட்குது பார்த்தீங்களா. இப்போ அங்கே இல்லை, இதா ரோட்டு போடுறாங்க பார்த்தீங்களா. எவ்வளோ பெரிய ரோட்டை எந்தளவு சின்ன ஆக்கி வச்சுருக்காங்கண்டு. எதால் போகிறது? பிரேக் இறந்து போச்சா? இதில் இன்னும் பிரேக் இல்லை. இதே இங்கே எவ்வளோ பள்ளமாக ஓட்டி வச்சுருக்காங்க. பெரிய கை
என்ன ஹைவே ரோட் போடுற மாதிரி போட்டு வச்சுருக்காங்க, போட போகிறது கொங்கிரீட் ரோடு, அதுவும் முழுந்தான் முகரெல்லாம் செதஞ்சிடும், அதில் இருக்காது நான் அப்புறம் வரேன். ஆ இதில் இல்லை, இப்போ இந்த பனைமரத்தில் பார்த்தீங்கன்னா இல்லை, இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே பின்னுக்கு காடு, இதில் நேராக பண்ணால் இன்னும் காட்டுக்கு போகலாம். எல்லாம் ஆக்கள் எப்படி பார்த்தீங்கன்னா தென்னம்பிள்ளைய பாருங்க, அப்படி வச்சுக்கலாம். இல்லை 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 பாருங்க, நாங்கள் இந்த மரத்துக்கு தான் வந்து, நாங்கள் இந்த மரத்துலேயும் இல்லை, அப்படியே போவோம் அடுத்த மரத்துக்கு. ஒரு மாதிரியாக பார்த்தீங்கன்னா இப்போ இன்னொரு இடத்துக்கு வந்திருக்கோம், அந்த இடத்துல பனங்குட்டியே இல்லை, நைட் வந்து யானை வந்து திண்டுடுச்சு. இப்போ நாங்கள் இன்னொரு இடத்துக்கு போயிருக்கோம், சைக்கிள் ஸ்டாண்ட் இல்லை, அதனால் இவர் கீழேயே போட்டுட்டு ஸ்டாண்ட் செயின் கலண்டுருச்சு பார்த்தீங்களா. கொஞ்ச நேரம் இருந்து கொள்ள வரோம், அதில் போட்டுட்டு ராயல் என்ஃபீல்டில் கீழே நாங்கள் போவோம். கிடப்பா வந்து வர கிடங்கல இந்த விறுவிறு நாள் போயிட்டேன், நாங்களும் போவோம். இந்த பற்றியில் பாருங்கள் எப்படி இருங்க, ஃபுல்லாக எப்படி தான் புதர் புதர் காடுகள், காணிகளை இங்கே வச்சு கொண்டு திரு இலங்கையில் போய் இந்தியாவில் அகதி முகாம் வழியை தங்குற ஆக்கள் வந்து இருந்து 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 ஒரு மாதிரி பராமரித்து எடுப்ப மாட்டேன் இல்லை பாருங்கள். இன்னும் ஒரு வருஷத்தால் இந்த இடம் ஃபுல்லாக சிங்கிள் ஆக்கள் வந்துடுவாங்க, இப்போயே அதுக்கு பிளானை போட்டாங்க வந்துடுவாங்க. அது பிறகு அங்கேருந்து வந்து வெள்ளைக்கொடி ஆட்டி கொண்டு எங்கேயாவது ஆளுநர் இல்லத்துக்கு நல்லா ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருப்பாங்க. அப்பா ஆ முள் குத்தி போட்டு எங்க உடும்பு தான்பா, சரக்கு பறக்க ஓடுது குட்டிகள், இந்த இதுக்குள்ள போடுச்சு மலைக்கு தானே, அப்போ இந்த புத்து வழியே தண்ணி வந்துடும், அதனால் உள்ளே இருக்கிறதுலாம் வெளியே வந்துடுது. உடும்பும் தான் பாம்பும் தான், நல்லா பார்த்து தான் போகணும். இருக்கா அப்படி ரெண்டு ரூபா பேக்கில் இங்கே நல்லி போட்டுருக்கோம், வேறு எதுவும் இல்லை இல்லை, இது ஒன்று தானே இருக்குது பண்ண போகிறேன். அப்படியே பாருங்கள் பண்ண வரது ஓலையும் விழுந்து கிடக்காது இல்லை, இது வழி எங்கே கிடக்கு இல்லை ஏ தின்னுதோ, இப்போ தான் அஞ்சாம் பாய்க்கு எல்லாம் போய் புறக்கிட்டு வந்தாலும் பரவாயில்ல. ஆ இருக்கா என்ன உங்க கேட்குது உள்ற சித்தம் உள்ற சத்தம் இதுக்குள்ள கேக்குது, என்ன அதெல்லாம் முளைக்குமா, பார்த்தீங்களா சூற முள்ளு எங்க ஒழுகுது பரமமுள்ளு, காலில் நல்லா முள்ளு குத்தி போட்டு இந்த வந்துருச்சு பணம் மட்டை இந்த முளைச்சது தானே, இதை வெட்டினா இப்போ உள்ள பூரான்னு இருக்கோண்ணே, இவரை வெயிட்டை போய் வெட்டி பார்ப்போம் உள்ள மன்றி அதுன்றிருக்கு. இறங்க இறங்க நிறைய நிறைய முளைச்சி போயிருக்கேங்க, என்ன பற்றின இப்போ பூரான் அழுகின மாதிரி இருக்குது, சிலது பணம் கொட்டை புறக்கியாச்சு. இது என்ன வேறு வழியாக இருக்குது, இது நல்ல வழியாக இருக்குது, ஈஸியாக வந்துட்டேன்.
மெட்டு வலிக்கு. அப்போ நான் சுத்தியில வந்தேனா இல்ல, ஒரு ஒரு பேக்ல இல்ல. பணம் கொட்டை எங்க சைக்கிள் விட்டுனாங்க? அது பனங்கோட்டை வரைக்கும் இருக்க பாருங்க, யாழ்ப்பாணத்து ஆள் பனங்கோட்டை சூப்பி அறுக்கிறார். பனங்கோட்டை தலையே மாடு சுப்பி விட்டுட்டு பனங்கோட்டையெல்லாம் புறக்கிட்டோம். இனி கொண்டு போய் இந்த பனம் கொட்டையை போய் பணம் பார்த்து போடுறதான் வேலை. இந்த பனங்கோட்டை புறக்கின வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த மறக்காம லைக் பண்ணிடுங்க. அப்படியே இனி பணம் பாத்தி போகிறத உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டுறேன். எப்படி பாத்தி போடுற முறையை வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன், வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பணம் பாத்தி கூட வந்துட்டோம். என்ன பனங்குட்டியை ஃபுல்லாக நான் மண்ணுக்கு பதப்பணும் என்ன? சரியாக வைக்கணும், வச்சு போட்டு இதுக்கு மேலே மண் போடணும். இப்போன்னு இதில் எத்தனை ஒரு 100 பனங்குட்டை இருக்குமா? ஆ ஆ 100 இருக்குமாண்ணே? ஒண்ணுக்கு மேல உண்டானே மண்ணை நல்லா சாஃப்டா கிளறிட்டு அதுக்கு மேல இந்த பனங்கொட்டை ஒண்ணுக்கு மேல உண்டா ஒரு படையா வந்து அடுக்கணும். அடுக்கி போட்டு இதுக்கு பிறகு மேல மண் போடணுமா? ஆ இது பிறகு மண்ணை போட்டுட்டு மூடி விட்டா சரியானே? பிறகு தண்ணி அடிக்கணுமா? இதுக்கு மழை பெய்யும், மழை பெய்யாடி தண்ணி அடிக்கணும். வேணா இடைக்கிட அடிக்கணுமா? அப்படி இது பண்ணாங்க பணியாரம் ரைட்டு. அடுத்த வீடியோவுக்கு பனங்கொட்டை கிடைச்சிருச்சு, நல்ல வாசம் வேணே. இப்போ இது என்ன இப்படி பிச்சு போட்டு தூக்கி போட்டிருக்கீங்க? காயவா போட்டிருக்கீங்க? நானும் பனங்காய் பணி இறஞ்சிட போயிங்களேன்னு வச்சேன். இந்த வீடியோ இவ்வளவுதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் சிம்பனையும் அமைச்சிருங்க. நாங்கள் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். பாய்.